வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான அதிரச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக முதல்ல நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours போல் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஒரு கொஞ்சம் நேரம் உலர வச்சுக்கணும். உலர வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கேமரா எடுத்துகிட்டே ஒரு கைனால் வச்சுட்டு ஒரு கைனால் செஞ்சதுனால இப்படி உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி தான் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே விரித்து விட்டுட்டேன். விரித்து விட்டு ஃபுல்லாகவே தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக விட்டுட்டேன். ட்ரை ஆன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாலாம் வராது. இருந்தாலும் நம்ம அரைச்சிட்டு நான் ஒரு 3 times அரைச்சேன். அரைச்சி இந்த மாதிரி ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், தண்ணி விடக்கூடாது, அரைச்சிக்கலாம். இதே நம்ம வந்து நிறையா அமௌண்ட்டு அரிசி போட்டு செஞ்சோம்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இது கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம். மாவு வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டு அதில் கட்டியெல்லாம் இல்லாமல் கைனால் உதிர்த்து விட்டுக்கணும். அப்புறம் ஒரு ஜலிக்கிற மாவு ஜல்லடை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நல்லா சளிச்சிக்கணும். சளித்த பிறகு மேலே அரிசி வந்து முழுசாக இருந்தாலும் அது திரும்பவும் மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து திரும்ப ஒரு 3-4 times அது மாதிரி செஞ்சுக்கிட்டேன். எடுத்துக்கணும் ஒரு இந்த வளர்க்குறேன் இல்லையா, இந்த கப்னால் எனக்கு 3.5 cups வந்துச்சு. 3.5 cups மாவு கிடச்சிச்சு. அளந்து எடுத்துட்டு சோளதான் எல்லாம் அளந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு 7 cups ஒரு 2 ஏலக்காய் போதும். ஏலக்காய் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரே ஒரு 1 tablespoon மட்டும் தண்ணி போட்டுட்டு ஒரு 1 pinch of salt போட்டுட்டு நான் வெல்லம் எடுத்துருக்கேன். 1.5 cups மாவு வளர்ந்தேன் இல்லையா, அதில் 1.5 cups வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப நீத்திடும். இது வந்து பாகுபதம்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக கிண்டிட்டு அது வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் கரையிற அளவு வந்தால் போதும். அவ்வளோதான், கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுவே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி தான், கொஞ்சம் கம்மி பண்ணாலே போதும். இது வந்து மாவு வெள்ளங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிச்சு. பாகுபதம் 1 கம்பி பதம் இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். கட்டி விழாது இருந்தாலும் நம்ம நல்லா மெதுவாக கட்டி இல்லாமல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அரிசி ஊற வச்சு இது பண்ணி அரைக்கிறது அந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி மிக்ஸ் பண்ணிவிட்டால் இதை உடனே கூட நம்ம செஞ்சிடலாம். இல்லை அப்படின்னா 2-3 days வச்சு கூட நம்ம செய்யலாம். ரொம்ப சூப்பராக வரும். அதுதான் இதில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துட்டோம்னா கரெக்டாக வரும். அவ்வளோதான். ஒரு அப்படியே நான் வச்சுட்டேன். ஒரு 2 hours செஞ்சு பார்த்தேன், இந்த அளவுக்கு வந்துச்சு, இந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே உடனே கூட நம்ம அதிரசம் செய்யலாம். ஆனால் எனக்கு உடனே செய்ய டைம் இல்லை. ஸோ
நான் நெக்ஸ்ட் டே தான் செஞ்சேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இதுதான் பதம், இது கரெக்டான பதம். ஸோ இப்போ செஞ்சோம்னா சூப்பராக வரும். இது நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாகிடுச்சு, பார்த்தீங்களா இதுதான் இருக்கும், ரொம்ப கட்டியாகிடுச்சு. இதை நம்ம என்னன்னா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி நல்லா கையில் அழுத்தி பிசற விட்டுருவோம். ஆனால் கொஞ்சம் மாவு தளர்ந்து வர்றதுக்காக எடுத்து வச்சுட்டு நான் ஒரு பாதி போர்ஷன் தான் செஞ்சேன். சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா பிசறிட்டு ஒரு வெள்ளை துணி, நான் எப்போயுமே ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வெள்ளை துணி வச்சு, வாழையில் இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணலாம், இல்லை பாலித்தீன் பேப்பர் வச்சுருந்தாலும் அதிலே செய்யலாம். நான் குட்டி குட்டியாக தான் செய்வேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி தான் தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து சென்டரில் சுற்றி நல்லா வேகணும், அதுக்காக வேண்டிய தான் அந்த ஹோல் போடுறோம். இல்லைன்னா நடுவில் மாவு இருக்கும், மாமாவாக இருக்கும். ஸோ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்ட உடனே உடனே வந்து திருப்பி வரணும், இல்லைன்னா கருகிட்டு ரொம்ப முறுகிடும். போட்டு ரொம்ப சிம்மில் தான் வச்சு பண்ணணும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஹைலெலாம் வச்சிடக்கூடாது. எப்பயுமே சிம்மில் வச்சுக்கணும். மீது ரொம்ப கருகிடுச்சுன்னா கெட்டியாக போயிடும். இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா போட்டு உடனே உடனே எடுத்துடணும். நல்லா சூப்பராக அழகாக வரும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உடனே நல்லா சாஃப்டாக, நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் கஷ்டமே கிடையாது, அவ்வளோ ஒரு ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா போதும், மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்களா வெடிப்பே இல்லாமல் சூப்பராக, ஒன்று கூட வேஸ்டேஜ் ஆகலை, எல்லாமே வந்துச்சு. இன்னொரு மெத்தடில் பண்ணேன், அது என்னடான்னா சப்பியாக பண்ணுவாங்கல்ல, அது வந்து கரண்டி வச்சு பிழிஞ்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா உள்ள ஆயிலெலாம் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். என்னோடய சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.